இன்றைக்கி பவிக்குட்டி சேனலில் ஒரு சூப்பரான உருளைக்கிழங்கு கிரேவி தாங்க பார்க்க போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமாங்க. அதுக்கு ஒரு பேனில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா ஹீட் ஆனோன்னு அதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு பெரிய துண்டு அளவுக்கு பட்டையை நுணுக்கி போட்டிருக்காங்க, 2 கிராம்பு இதெல்லாம் போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூட 2 பெரிய சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக வந்துட்டு கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கேங்க. இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வணக்கிக்கலாம். ஆனியன் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகுற வரைக்கும் பரட்டி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் ஒரு கொத்து கருவேப்பிலையை உள்ளே சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் வந்துட்டு நீள நீளமாக கூட ஆனியன்ஸை வந்துட்டு கட் பண்ணி போடலாம், அதுவும் நல்லா தான் இருக்கும். இது வந்து கொஞ்சம் திக்கான கிரேவிங்கிறனால நான் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேங்க. நான் வந்துட்டு அரைக்கலை, இதை வந்துட்டு அப்படியே இந்த குழவிக்கல்லை வச்சுட்டு நல்லா நச்சு எடுத்துக்கிட்டேன். இப்படி பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் மேக்ஸிமம் வந்துட்டு பேஸ்ட்டாக அரைச்சி போடாமல் இந்த மாதிரி நச்சு தான் போடுவேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும் ஃப்ளேவர் உங்களுக்கு. இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. மினிமம் வந்துட்டு 1 மினிட் ஆகுது விட்டுருங்க. அது நல்லா அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடுச்சு, ஆனியனும் நல்லா வணங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் பெரிய சைஸில் ஒரு தக்காளி எடுத்துருக்கேங்க, அதை அடித்து நல்லா பேஸ்ட் ஆக்கிக்கிட்டேன். ஸோ இது வந்துட்டு நல்லா திக்கான கிரேவியாக கிடைக்கணும் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி போட்டோம்னா கிரேவியும் நல்லா கிடைக்கும், அண்ட் டேஸ்ட்டும் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும். அதுக்காக தான் இல்லை அப்படின்னா நீங்கள் பொடி பொடியாக நறுக்கிட்டு அப்படி கூட சேர்த்திக்கலாம். ஸோ அதுவும் வந்துட்டு நல்லா தான் இருக்கும். ஸோ நான் வந்து பச்சை வாசம் போகிற அளவுக்கு தக்காளியை நல்லா வணக்கிக்கிறேன். இல்லை உங்களுக்கு இன்னும் நல்லா கிரேவியாக வேணும்னா வெங்காயம் தக்காளியை வந்துட்டு நல்லா வணக்கிட்டு அது ரெண்டையுமே போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிவிட்டு அந்த பேஸ்ட்டை கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எப்படி வேணாலும் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ தக்காளி வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா அப்படியே கொதிக்க விட்டுருங்க. அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு, ஏன்னா பச்சை வாசம் இருந்துச்சுன்னா அது சுத்தமாக நல்லா இருக்காது. ஸோ பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா அதை வந்துட்டு குக் பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி நல்லா கொதிக்கட்டும், லைட்டாக ஆயில் பிரியற மாதிரி நம்மளுக்கு தெரியும் இல்லைங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் வரைக்கும் இருக்கட்டும். அந்த ஸ்டேஜில் என்ன பண்ணலாம் அப்படின்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வர மிளகாய் தூள் சேர்த்துருக்கேங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் இருக்கு இல்லைங்களா, நல்லா வந்துட்டு நுணுக்கின மிளகுத்தூள் வந்து சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, தேவைக்கேற்ப கல்லுப்பு சேர்த்துருக்கேங்க. டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். நம்ம சேர்த்தக்கூடிய மசாலாவே இவ்வளோதாங்க. இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். நீங்கள் வந்துட்டு மிளகுத்தூள் கையிலே ஃப்ரெஷ்ஷாக அந்த டைமில் நுணுக்கி போட்டிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட் வைஸும் சரி, உங்களுக்கு சாப்பிடும் போதே நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ ஃப்ரெஷ்ஷாக கிரைண்ட் பண்ணி போடும்போது உங்களுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும், ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக. ஸோ இதெல்லாம் போட்டுட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாங்க. மசாலாலாம் நல்லா பைண்ட் ஆகிற ஸ்டேஜில் வந்துட்டு நான் 1 கைப்பிடி அளவுக்கு தேங்காயும் 1 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையும் போட்டுட்டு லைட்டாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சிக்கிட்டேங்க. நல்லா அப்படி பேஸ்ட் மாதிரி தண்ணி மாதிரி அரைச்சிக்கிட்டேன், ஃபைன் பேஸ்ட்டாக. அதை வந்துட்டு உள்ளே போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ வந்துட்டு நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஃபஸ்ட்டு வந்துட்டு அந்த அரைச்சி ஊற்றுன பார்த்தீங்களா, அது கூட வந்துட்டு லைட்டாக தண்ணி சேர்த்து ஊற்றிருக்கேன், அவ்வளோதான். இதுக்கு மேலே நான் தண்ணி எதுவுமே சேர்க்கல. ஸோ இதை வந்துட்டு அப்படியே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் போல் குக் பண்ணுவோம். ராஸ்மெல் எல்லாம் போயிட்டு நல்லா கொதிக்கிற அளவுக்கு அடிபிடிக்காத நீங்கள் அப்பப்போ வந்துட்டு எடுத்து கலரி விட்டுட்டே இருங்க. இல்லைனா அடியில் வந்துட்டு நல்லா சொர சொரன்னு பிடிச்சிக்கும். ஸோ அந்த மாதிரி போயிட்டால் நம்மளுக்கு டேஸ்ட் வந்துட்டு கண்டிப்பாக மாறி போயிடும், லைட்டாக தீஞ்ச மாதிரி ஆயிரும். ஸோ அப்பப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு 20 செகண்டுக்கு ஒரு தடவை, 30 செகண்டுக்கு ஒரு தடவை நல்லா கலரி விட்டுட்டே இருங்க. இப்போ ஒரு 3 நிமிஷம் போல் ஆயிடுச்சுங்க, நல்லா வந்துட்டு திக்காயிருச்சு. நான் அப்பப்போ எடுத்து கலரி கலரி க்ளோஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்மளுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இப்போ 1 பச்சை மிளகாயை நல்லா கட் பண்ணி போட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்க விட்டுட்டேங்க. இப்போ 2 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சுருக்கேன், அதை உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். இது வந்துட்டு நான் 2 பேருக்கு மட்டும்தான் செய்கிறேன், ஸோ அளவு வந்துட்டு கம்மியாக இருக்கும், ஒரு வேளை சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம எத்தனை பேருக்கு தேவை, எத்தனை வேலைக்கு தேவையோ அந்த டைமுக்கும் அந்த அளவுக்கும் தகுந்த மாதிரி நீங்கள் வந்துட்டு குவான்டிட்டியை கூட்டியோ குறைச்சியோ செஞ்சுக்கலாம். ஸோ அந்த உருளைக்கிழங்குலாம் போட்டுட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாங்க. நல்லா வந்துட்டு அந்த கிரேவியோட பைண்ட் ஆயிடணும். உருளைக்கிழங்கே இருக்கிறதே தெரியாத அளவுக்கு நீங்கள் பைண்ட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு பால் ஆடை இருக்கு இல்லைங்களா, அதை சேர்த்துக்கிறேன். இன்கேஸ் உங்ககிட்ட வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் நீங்கள் அதை கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் ஃபைனலாக இந்த பாலாடை போடும்போது டேஸ்ட் வந்து அவ்வளோ சூப்பராக எடுத்துக்காட்டுங்க. அடிப்பிடிக்காமல் நல்லா கலரிட்டே இருங்க. ஃப்ரெஷ் க்ரீம் சேர்த்துற மாதிரி இருந்தால் 1/2 டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்திக்கோங்க. இதெல்லாத்தையும் நல்லா பரட்டி விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் போல் அப்படியே மூடி போட்டுட்டு வச்சுருங்க. இறக்குற டைமில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி போட்டுட்டு இறக்கிட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். இது நீங்கள் வந்துட்டு எல்லா டிஃபன் ஐட்டம் கூடயும் சாப்பிட்லாங்க. நான் வந்துட்டு பூரிக்காக இது செஞ்சுருந்தேன், அவ்வளோ சூப்பராக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 5 மினிட்ஸ் போல் நல்லா கொதிக்க விட்டுட்டு கொத்தமல்லி தலையை நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ணி மேலே தூவி விட்டுட்டேங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது டேஸ்ட். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் இருக்கக்கூடிய மற்ற வீடியோஸும் கண்டிப்பாக வாட்ச் பண்ணி பாருங்கள்.